வணக்கம், வெல்கம் பேக் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு விண்ட்ரேடர். நம்ம சாஃப்டோ விண்ட்ரேடர் எல்லா மார்க்கெட்டுமே சப்போர்ட் பண்ணுறேன். என்எஸ்சி உங்களுக்கு பார்க்க முடியும், எம்சிஎக்ஸ் பார்க்க முடியும், ஃபோரெக்ஸ் பார்க்க முடியும், அது ஈவன் கிரிப்டோவிலும் ஒர்க் பண்ணுவேன். இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிற சார்ட்டு வந்து பிட்காயின் பிடிசி யூஎஸ்டி சார்ட்டு. நம்ம சாஃப்ட்வேர் விண்ட்ரேடர் எப்படி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்க முடியும் அதை லைவாக மார்க்கெட்டில் காட்டி கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது இந்த பிட்காயின் அல்லாத எதாவது என்எஸ்சி மார்க்கெட்டில் எம்சிஎக்ஸில் ஃபோரெக்ஸில் லைவாக டெமோ பார்க்கணுன்னா என்னுடைய நம்பரில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். சீமா கிருஷ்ணா 8139030 இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, ஸோ இன்றைக்கி உங்கள் பார்க்க போன சார்ட்டு வந்து பிட்காயின் லைவ் மார்க்கெட்டு. இப்போ பார்க்கணும் இந்த லைவ் சார்ட்டு, உங்களுக்கு இந்த கோர்னரில் லைவ் ரேட் உங்களுக்கு கோர்னரில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் அப்பாரோ வந்து பை சிக்னல், இதை கீழே உங்களுக்கு பார்க்குறேன். அந்த ரெட்டு கலர் டவுன் ஆரோ வந்து செல் சிக்னல். ஓகே, சேம் உங்களுக்கு மெத்தடு எல்லா மார்க்கெட்டிலும் அப்ளை பண்ணலாம். சேம் இந்த மெத்தடு உங்களுக்கு எல்லா மார்க்கெட்லையும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு லைவாக டெமோ பார்க்கணுன்னா கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு 8 strategy கிடைக்கும், 8 strategy உங்களுக்கு கிடைக்கும், 2 scanner. ஸ்கேனர் என்னாச்சுன்னா லைவாக உங்களுக்கு கரெக்டு மொமெண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸி தான். கரெக்ட், இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் 3 arrows பை இருக்குது. அந்த மாதிரி சார்ட்டு பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும் அது நல்லா பை ஜோனில் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இது மார்க்கெட்டிலும் நல்லா ஸ்டாக் நல்ல மொமெண்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த சார்ட்டு பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும் பிட்காயின் அந்த மாதிரி பிட்காயின் அந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட் ஏதாவது 15 minutes மேலே டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு 5 minutes செட் பண்ணலாம், பாருங்க என்னாச்சுன்னா அது கொஞ்சம் கன்சோலேஷன் தான், ஸ்கால்பிங்கில் தான் செட் பண்ண முடியும். அது 15 மேலே டைம் ஃப்ரேம் செட் பண்ணலாம். இது பார்த்துட்டா தெரியும் இந்த க்ரீன் கலர் பை சிக்னல், ரெட்டு கலர் செல், ரெண்டு ஆட்டோமேட்டிக் சிக்னல் அலர்ட் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸுமே மேலே கீழே பார்க்க முடியும். இது பார்த்துட்டா இப்போ செல் சிக்னல் வந்திருக்கேன், அப்ராக்சிமேட் ஒரு 12-15 செல் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு இன்னும் கீழே போகாது, இப்படியும் கன்சோலேஷன் தான் இருக்கேன். இதில் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான், க்ரீன் கலரில் பை ட்ரெண்டில் தான் இருக்கேன், ரெட்டு கலரில் செல் ட்ரெண்ட் தான், எக்ஸ்ட்ரா கலர் வந்து சைடு வேஸ். எக்ஸ்ட்ரா கலர் பார்த்துட்டு இந்த மாதிரி செல்ல ரெட்டு கலர் ப்ராப்பராக செல்ல ரெட்டு கலர் ரெட்டு கலர் பார்த்துட்டு உங்களுக்கு செல் இருக்கு. சார், கேண்டில் கலரு பார்க்கணும், ரெட்டில் தான் வரணும். கீழே வந்த அந்த வோலியம் பார் இது பார்த்துட்டா தெரியும், கீழே வந்த இந்த ஸ்மால் கலர் இந்த வோலியம் பார் பார்த்துருக்கேன், இது அப்ராக்சிமேட் ரெட்டில் வரணும். இது ரெண்டும் கன்ஃபர்மேஷன் வந்துட்டால் சிக்னல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு கீழே அந்த ப்ரைஸின் நோ ஜோன் டிக்டேட்டர் ப்ரைஸின் பாய் செல் ஜோனில் வரும். இது மூணும் ஓகே இருந்தால் நெக்ஸ்ட்டு கேண்டில் ஓப்பனிங் ரேட்டில் உங்களுக்கு எடுக்க முடியும். அதுக்கு சைடுவே இந்த இந்த மாதிரி சைடுவே வந்துட்டால் ஒரு லாங் கேண்டில் ஓப்பனிங் சைடு வேஸ் மார்க்கெட்டு கீழே ரிவர்ஸ் போயிட்டு கன்ஃபார்ம் ஆகுன சிக்னல், இது எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவலு அல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல், பை வந்துட்டால் ரெசிஸ்டன்ஸு செல் வந்துட்டால் சப்போர்ட், இது எடுத்து இது ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டைரெக்டாக எடுக்க முடியும். எல்லாம் இருந்தால் சிக்னல் எடுத்துடாத மார்க்கெட் ரிவர்ஸ் போகும். ஓகே, இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே 46 points கீழே வந்திருக்கேன். அப்புறம் என்னாச்சு, ஸோ மார்க்கெட்டு கன்சோல்ஷன் ரெண்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன், பார்க்க கன்சோலேஷன் தான். இந்த மாதிரி எடுக்கணும்னா உங்களுக்கு ரிஸ்கில் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ண பொசிஷனில் உங்களுக்கு தைரியமாக எடுத்துடலாம். இப்போ நல்லா கீழே போகாத கொஞ்சம் ரிவர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுதான் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி பொசிஷன் காட்டுறேன். இந்த மாதிரி பொசிஷன் வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்கில் செல்ஸுகளும் வரும்போது எடுக்க முடியும். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்த பை போர்ஷன் அப்ராக்சிமேட்டு நல்லா மார்க்கெட்டு மேலே போயிட்டு இந்த மார்னிங்களுக்கு அப்ராக்சிமேட் உங்களுக்கு பார்த்துட்டா இந்த 3rd candle உங்களுக்கு தைரியமாக போர்ஷன் எடுத்துடலாம். அப்ராக்சிமேட் உங்களுக்கு மார்னிங்கிலே மார்க்கெட்டு நல்லா மேலே போயிடுச்சு, நல்லா போர்ஷன் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண போர்ஷன் பார்த்துட்டா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 4:45 அப்புறம் மார்க்கெட்டு 4:45 அப்புறம் மார்க்கெட்டு நல்லா மேலே போயிட்டு நல்லா ப்ராஃபிட்டு கிடைச்சிருக்கு. ஓகே, இதுக்கு ஏதாவது உங்களுக்கு லைவ் டெமோ பார்க்கணுன்னா என்னுடைய நம்பரில்
உங்களுக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், உங்களுக்கு லைவாக உங்களுக்கு எது மார்க்கெட்லும் டெமோ பார்க்கலாம். இது எப்படி எடுக்கணும், எந்த பாயிண்ட்டில் எடுக்கணும், எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு டார்கெட் வைக்கணும், அது எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும்னா அது உங்களுக்கு வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ப்ரைசிங் கேட்டகரியில் போயிட்டால் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அல்லா இருந்தால் என்னுடைய நம்பரில் கால் பண்ணிங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடலாம். டைரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட்டு கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சாஃப்ட்வேர் இன்டர்வியூல காட்டி கொடுக்கும். ஓகே, ஸோ எல்லா மார்க்கெட்டுமே ஒரு சாஃப்ட்வேரில் உங்களுக்கு பார்க்க முடியும் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு எல்லாமே அசிஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, இது எப்படி எடுக்கணும்னு லைவாக காட்டலாம். ஓகே.